சண்டே, அதனால நாங்கள் வந்து ஹைதராபாடி மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான மட்டன் பிரியாணி. இப்போ நாங்கள் வந்து மேரினேட் பண்ணி மட்டனை வந்து ஒரு 1 hour ஊற வச்சுருக்கோம். இப்போ அடுத்து பாஸ்மதி அரிசியை வந்து வாஷ் பண்ணி ஊற வைக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செய்கிறதுக்கு 1 kg மட்டன் வாங்கி நல்லா க்ளீனாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நான் எப்போவுமே வந்து மட்டன் பீசஸ் கொஞ்சம் நார்மலாக குட்டி சைஸாக தான் வாங்குவேன். எனக்கு பெருசாக இருந்தால் பிடிக்காது. அதனால் வந்து நான் மீடியம் சைஸில் நல்லா மட்டன் பீசஸை வந்து க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் சுத்தமாக கழுவுன தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ மேரினேட் பண்ணுறதுக்கு நல்லா 3-4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு ஸ்மெல் ரொம்ப முக்கியம், அதனால் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, இந்த மாதிரி எல்லா ஹோல் ஸ்பைசஸும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதை போட்டு சேர்த்தே நல்லா கலரி மேரினேட் பண்ண போகிறோம். நல்லா இதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு 5-8 மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு புளிப்பு இல்லாத தயிர் கரெக்டாக ஒரு 5-6 டீஸ்பூன், அதாவது ஒரு 1/2 டம்ளர் அளவு புளிப்பு இல்லாத தயிர், கட்டி தயிர் ஆட் பண்ணணும். காரத்துக்கு 3/3 பச்சை மிளகாய், லைட்டாக நடுவில் கீரையை விட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, மல்லித்தூள், சீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், மட்டன் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப ஜாஸ்தி தேவையில்லை. ஒரு 1-1.5 டீஸ்பூன் போதும். தேவையான உப்பு போட்டுக்கோங்க, இந்த கறிக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கிற மல்லி, அதுக்கப்புறம் புதினா, இரண்டத்தையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுத்து வெங்காயம். வெங்காயம் நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் நம்ம சேர்த்துடலாம். ஒரு 2 தக்காளி பழம், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 லெமனு, இதையும் வந்து சீடு அதாவது கொட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு அதை மட்டும் லைட்டாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு லைட்டான ஒரு புளிப்பு டேஸ்ட் வரணும் அதுக்காக. இப்போ அவ்வளோதான் நம்மளுடைய மசாலா, அந்த தயிர், இந்த வெங்காயம், தக்காளி, புதினா, மல்லி, இதெல்லாம் நல்லா வந்து கறியில் நல்லா படுற அளவு நல்லா ஃபுல்லாக நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பெசரி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எல்லா மசாலாவும் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் பட்டுடுச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 hour ஒரு 45 minutes வரைக்கும் நல்லா மேரினேட் ஆகட்டும். அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம இந்த குக்கரில் தான் செய்ய போகிறோம். நம்ம வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரைடு ஆனியன்ஸ் வந்து ஹைதராபாடி மட்டன் பிரியாணிக்கு ரொம்பவே வந்து ஒரு பெக்குலரான விஷயம், கண்டிப்பாக அது இருக்கணும். ஃபஸ்ட் நம்ம ஃப்ரைடு ஆனியன்ஸ் செய்ய போகிறோம். கொஞ்சம் ஜாஸ்தியாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, ஏன்னா வந்து ஆனியன்ஸ் வந்து பொரியணும், அதாவது வெங்காயம் வந்து பொரிஞ்சு வரணும். அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆனியன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஆல்மோஸ்ட் வந்து வந்துருச்சு. நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொறுமையாக அந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க. தீச்சிர வேணாம், பட் பொறிச்சு எடுத்துக்கிட்டா போதும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து எண்ணெய் இல்லாமல் வடிகட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸை நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மட்டனில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸ் எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு சர்வ் பண்ணும்போது அதை கொஞ்சம் மேலே போட்டு பிரியாணியோட சர்வ் பண்ணுங்கள். போட்டாச்சு, போட்டுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம பாஸ்மதி ரெடி பண்ணணும். ஸோ பாஸ்மதி நல்லா கழுவி சுத்தமாக கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன் நான்.
நம்ம வந்து இப்போ வந்து சாதத்தை வடித்து ஆட் பண்ண போகிறோம். அதனால் வந்து ஒரு பானையில் நான் வந்து இப்போ வெந்நீர், அதாவது தண்ணி ஒலை போட்டிருக்கேன். இது கூட வந்து சாதத்தை போட்டு கொதிக்க வைக்க போகிறேன். அதுக்கு வந்து கூட கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், ரெண்டே ரெண்டு லவங்கம் போட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரைஸுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணுறோம். ரைஸ் நல்லா சேர்த்துட்டு நல்லா ஒரு ஒரு 1/4 வரைக்கும் நல்லா வேகிற அளவு கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்துட்டுருக்கு. முக்கால்வாசி வெந்தால் போதும், ரொம்ப வேக விட்டுறாதீங்க. தம்பில் கொஞ்சம் வேக வைக்கணும். இந்த அளவு வெந்துடுச்சு. நல்லா வெந்த உடனே வடித்து எடுத்து வச்சாச்சு அகலமான ஒரு பாத்திரத்தில். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். குக்கரை வச்சாச்சு. ஃப்ரைட் ஆனியன்ஸ் பண்ண எண்ணெயே அப்படியே பாதி இருக்குது, அதே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பிரியாணிக்கு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற மட்டனை வந்து அதில் ஆட் பண்ண போகிறோம். எப்பவுமே வந்து யூஸ்வலாக செய்கிறதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டனை சேர்த்தாச்சு. இப்போது மட்டன் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். எல்லா பக்கமும் படுறதும் நல்லா கலரி விடுங்க. நல்ல ஒரு வாசனை மட்டன்லேருந்தும் அங்கே உள்ளே இருக்க தயிர்லேருந்தும் தண்ணி பிரிஞ்சு எண்ணெயோடு சேர்ந்து வருது பாருங்கள். நான் இப்போ தண்ணி எதுவும் ஆட் பண்ணல, அதுலேருந்தே கொதிச்சு வருது. இப்போ நம்ம மட்டன் வேகிற அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு மட்டன் வேக வைக்கிறதுக்கு விசில் வைக்க போகிறோம். அதனால் ஓரளவு திட்டமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க, அவ்வளோதான். இப்போ லிட்டை போட்டுட்டு நல்லா மட்டன் வேகிறதுக்கு ஒரு 5-6 விசில் விட்டாச்சு. ஏன்னா குட்டி குட்டி பீஸு எல்லாம் ஆடு வேற சீக்கிரமாக வெந்திருக்கும். அவ்வளோதான், ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணியாச்சு. சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள் கலர் பாருங்கள், பயங்கரமாக இருந்தது, சூப்பராக இருக்குது. இதில் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வேக வச்சு வச்சுருக்க பாஸ்மதி ஆட் பண்ண போகிறோம். நான் கொஞ்சம் கறி ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கிட்டேன், கொஞ்சம் மசாலாவை. இப்போ ஒரு லேயர் ரைஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே மறுபடியும் இந்த மசாலா போட்டு மறுபடியும் ரைஸ் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி மேலே இன்னொரு லேயர் வந்து மட்டன் ஆட் பண்ணிக்கோங்க. ஹைதராபாதி பிரியாணி இந்த மாதிரி ஸ்டைலில் தான் இருக்கும். ஒரு லேயர் மசாலா, ஒரு லேயர் ரைஸ், ஒரு லேயர் மசாலா. லாஸ்ட்டாக சேர்க்கும் போது கலரும் போது நல்லா உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து வந்துடும். இப்போ மேலே இன்னொரு லேயர் போட்டாச்சு. ரைஸை போட்டு மசாலா கொஞ்சம் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம தம் வைக்க போகிறோம். இப்போ வந்து ஃப்ளேமை ஃபுல் சிம்மில் வச்சுட்டு குக்கர் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 10 minutes ஆகட்டும். அவ்வளோதான், 10 minutes ஆகிடுச்சு. சூப்பராக பொல்ல பொல்லன்னு நம்மளுடைய ஹைதராபாதி மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருந்தது. உதிரி உதிரியாக மட்டன் பர்ஃபெக்டாக வெந்திருந்தது. கலர், அந்த டெக்ஸ்சர் எல்லாமே வந்து அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருந்தது. செம்மையாக இருந்தது. டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. சாதம் வெந்த விதம், மட்டன் வெந்த விதம் எல்லாமே கரெக்டாக இருந்தது. காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்தது. நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து இலையில் சாப்பிட்டோம். நான் சொல்லி இந்த மாதிரி சண்டே பண்ண பிரியாணி. ஸோ கண்டிப்பாக சண்டே அன்னைக்கு இலையில் பிரியாணி சாப்பிட்டா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு இது கிடைக்கும். கூட ரைத்தா வச்சு சர்வ் பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக அதே மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு என் கமெண்ட் செஷனில் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வீடியோ பாருங்கள். தேங்க்யூ. பை பை.